ஆனது நம நடராஜானது ஹரிமோ நம நடராஜானது. Hey.
குழந்தைக்கு இது ஏற்பட வேண்டும். என்னை ஏன் இதற்காக படைத்தார்? மண்ணா பிறந்தாலும் ஆபாவும் பெண்ணா பிறந்தால் பெரும்பாவும் என்று சொல்வார்களே, என்னை படைத்து இப்படி சோதனைக்கு உள்ளாக்கி விட்டாயே இறைவா. மாட மாளிகை கோடு கோபுரம் என்றெல்லாமா வாழ்ந்திருந்தேன். மன்னனை பிரித்தாய், மாளிகையை பிரித்தாய், மக்களை பிரித்தாய், என்று என் மகனையும் பிரித்து வைத்து வேடிக்கையை பார்க்கின்றார். இறைவா உனக்கு கண்ணில்லையா? நான் ஒரு பெண் தானே, ஆயிரம் கண்ணுடையலை, ஆயிரம் கண்ணுடையலை என்று அனைவருமே அழைப்பார்களே. உனக்கு கூட கண்ணில்லையா? என்னை என் இறக்க கண்ணு பார்க்க மாட்டாயா? இறக்க கண்ணால் பார்த்து என்னை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்ல மாட்டாயா? நான் என்ன செய்வேன்? மகன் வரவில்லையே வரவில்லையே என்ற கவலை வருகிறோம். என்ன செய்வேன்? மனிதனை
அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி. அனுப்ப விருப்பமில்லை என்று சொல்ல முடியுமா? 48 திரவியம் கொடுத்து வாங்கி இருக்கிறீர்கள். தாங்கள் கயிறு காலால் இட்ட பணியை எங்கள் இரு கரங்களால் செய்து முடிக்க வேண்டும் சுவாமி. ஐயோ, அவன் சின்ன பிள்ளை ஆயிற்று என்றுதான் தங்களிடம் சொன்னேன். நான் சென்று அவனுக்கு அனுப்பி வைத்து வருகிறேன் சுவாமி. தாங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி என்று தாங்க முடியாத துயரத்தோடு திரும்பினேன். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த என் மகன் தேவதாசன் அங்கிருந்து ஓடோடி வந்து என் கண்களில் உருண்டோடும் கண்ணீரை துடைக்கும். ஏன் அழுகிறீர்கள் நீங்கள்? எதற்கு அழுகிறீர்கள் நீங்கள்? அழகா பிறந்தீர்கள், அழாதீர்கள் அம்மா அம்மா. ஐயா, நீ ஒருவன் இருக்கும்பொழுது நான் ஏதை அழப்போகிறேன்? நீ ஒருவன் இருக்கும்பொழுது நான் எதற்கு கவலைப்பட போகிறேன்? நான் எதற்காகவும் கவலைப்படவில்லை, நான் எதற்காகவும் அழவில்லை. ஐயா, இப்ப நான் ஒன்று சொல்வேன், நீ கேட்பாயா என்று கேட்டேன். அம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அம்மா என்று என்னை பார்த்து சொன்னார். ஐயா, அசலாத்து குழந்தைகள் அனைவருமே மேலவனாந்திரம் செல்லுகிறார்களாம். காரை உன்னை முஸ்டை மாவிலை தெருப்பை சமைத்துக்கள் அனைத்துமே சேகரித்துக் கொண்டு வரப்போகிறார்களாம். அவர்களோடு நீண்டும் சென்று அனைத்து சமைத்துக்களுமே சேகரித்துக் கொண்டு வர வேண்டுமா ஐயா என்றுதான் நான் சொன்னேன். இதற்கா நீங்கள் அழ வேண்டும்? இதற்கா நீங்கள் அழ வேண்டும்? அழாதீர்கள் அம்மா, நான் சென்று வருகிறேன் அம்மா, நான் சென்று வருகிறேன் என்று சொன்னான். ஐயா, சென்று வருகிறேன் என்று சொன்னவுடன் சென்று வந்தது போல் இருக்கிறது ஐயா. ஐயா, இப்ப நீ மட்டும்தான் செல்ல போகிறாய் என்று நினைக்காதே. இங்குள்ள அசலாத்து குழந்தைகள் அனைவருமே உன்னுடன் வருகிறார்கள் ஐயா என்று சொன்னேன். அம்மா, அவர்கள் வந்தாலும் வரவிட்டாலும் நான் சென்று அனைத்து சமைத்துக்களையும் சேகரித்துக் கொண்டு வந்து விடுவேன் அம்மா. ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் அதை கேட்க வேண்டும் என்று சொன்னார். ஒன்று சொல்லுகிறேன், அதை நான் கேட்க வேண்டுமா? என்னையா கண்ணே தாராபதி, என் குழந்தையை நீ பத்திரமாக பார்த்துக்கொள். 56 தேசத்தையும் ஆள பிறந்த மகனுடைய உயிரை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு கண்ணே, என் மகனை பத்திரமாக பார்த்துக்கொள் கண்ணே என்று உன் தந்தை பார்த்து என்னை சொன்ன பொழுது கூட நீ எதையுமே சொல்லவில்லையா? இப்பொழுது வந்து ஏதோ சொல்ல போகிறேன் என்று சொல்லுகிறாயே, நீ என்னடா சொல்ல போகிறாய் என்று கேட்டேன். அம்மா, எனக்கு இப்பொழுது வகுறு வசிக்கிறது. சற்று நேரம் இந்த இடத்தில் அமர்ந்திருவையா, நான் ஓடோடி சென்று நம்மை விடைகொண்ட அந்தனரிடத்திலும் அம்மையரிடத்திலும் ஒரு கைவிடி சாதம் வாங்கிக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இங்கிருந்து ஓடோடி சென்று என்னை விடைகொண்ட அந்தனரிடத்தில் 56 தேசத்தையும் ஆள பிறந்த மகன் மகளும் பசிக்கிறது. அள்ளி அள்ளி கொடுத்தாரே என் மன்னவர், அந்த மகன் பிறந்து விட்டான் என்று தானே அள்ளி கொடுத்தார். அந்த மகன் மகர் பசிக்கிறது என்று சொன்னவுடன் என் இருதயமே வெடித்து விட்டது. ஐயா, மகர் பசிக்கிறது ஐயா, ஒரு கைவிடி சாதம் கொடுங்கள் ஐயா, என் மகன் அதை உண்டு களைப்பில்லாமல் சென்று வரட்டும் என்று. அதற்கு உடனே அவர்கள் என் குடும்பியை பிடித்து அடித்து உதைத்து என்னை கீழே தள்ளி அடியே சந்தி உன் மகனை அனுப்ப விருப்பம் இல்லாவிட்டால் அனுப்ப முடியாது என்று சொல்லிவிட்டு போய் நீ சென்று விட்டால் இங்குள்ள வேலைகள் எல்லாம் யாரடி பார்ப்பது? சிராத்தம் என்று சொல்லுகிறேன், திவசம் என்று சொல்லுகிறேன், இங்குள்ள வேலைகள் எல்லாம் யார் பார்ப்பது? நான் தான் பார்க்க வேண்டும், நான் தான் சுவாமி பார்க்க வேண்டும். 48 திரவியம் கொடுத்து வாங்கியிருக்கிறீர்களே சுவாமி, நான் தான் பார்க்க வேண்டும் சுவாமி. அவன் உன் மகனை அனுப்பி வைக்க வேண்டியதானே என்று சொன்னார்கள். ஐயோ, பசி பொறுக்க மாட்டானே என்ன